இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கேப்ஜெமினி நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனிலேருந்து ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து ஷார்ப்சிஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்திலேருந்து வாக்இன் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான டேட் என்ன, என்ன அட்ரஸில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷார்ப்ஸ் சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். யாராவது பார்க்கல இந்த அப்டேட் வந்து தெரியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் செக் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை அப்படி வரைக்கும் பாருங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், குரூப்க்கான விசிபிலிட்டி கிடைக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கேப்ஜெமினி நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ட்ரைவ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா கேப்ஜெமினி ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங். ஸோ ஃப்ரெஷர்ஸ் மட்டுமே இதுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. 2019, 2020 அண்ட் 2021 பாஸ்ட் அவுட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை அப்படின்னு வந்து பார்க்கும்போது 25th February. ஆல்ரெடி நம்ம இந்த கேப்ஜெமினிலேருந்து நம்ம அப்டேட் போட்டிருந்தோம், பட் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. நாளையோட இதுக்கான டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி அண்ட் நாளைக்கு மட்டும் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 25th February 11:59 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 3 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரி வந்து பேசிக் பே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 lakhs per annum அப்படின்னா ஒரு நல்ல சேலரி தான், ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ட்ரி லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சேலரி வந்து பார்த்தா ஒரு நல்ல சேலரி அப்படின்னு சொல்லலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரையில் 50% அக்ராஸ் 10th, 12th அண்ட் கிராஜுவேட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருந்தால் போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஷுட் பி பிடெக், எம்சிஏ, எம்டெக் அண்ட் எம்இ பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக், எம்சிஏ, எம்டெக் அண்ட் எம்இ கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் ஷுட் பி 2019, 2020, 2021 ஒன்லி. Only shortlisted candidate will be invited for the assessment and selection process. So, இதில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாராலையுமே வந்து பார்த்தா அசஸ்மெண்ட் எழுத முடியாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்டுக்கு வந்து இன்வைட் வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் எழுதுவீங்க. அசஸ்மெண்ட்டில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி டன் இன் விர்ச்சுவல் மோட். ஸோ விர்ச்சுவலில் தான் எல்லாமே நடக்க போகுது. கேண்டிடேட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அரேஞ்சிங் ரிக்வயர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் அப்பியரிங் ஃபார் த செலெக்ஷன் ப்ராசஸ் விச் வில் பி கண்டக்டட் ஆன்லைன். ஸோ எல்லாமே விர்ச்சுவல் ஆன்லைனில் நடக்க போகிறதுனால ஸோ உங்களோட லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவுக்கு உகந்ததாக வந்து இருக்கணும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டூல் யூ நீட் டு அப்ளை ஃபார் த ஜாப் ப்ரொஃபைல் டு பார்ட்டிசிபேட் இந்த ஈவெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஷார்ப்சிஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்இன் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா இன்னும் டைம் இருக்குது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. ஷார்ப்சிஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் வாக்இன் இன்டர்வியூ ஃபார் ரெண்டு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரோல் என்ன அப்படின்னா இஆர்பி டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்ற ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து இஆர்பி ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அப்படின்ற ரோலுக்கும் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ரோலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இல்லை டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது 26th February கம்மிங் 26th February 10:30 AM 1 PM வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பி பிடெக், பிசிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து சிஎஸ்சி அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இல்லை சர்க்கியூட்டல் பிரான்ச்சஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிஎஸ்சி ஐடி மட்டும் கிடையாது, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிகாம்,
எம்காம் அண்ட் எம்பிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிஇ பிடெக் எம் பிசிஏ எம்சிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையரில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி இசிஇ ட்ரிபிள்இ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிகாம் எம்காம் அண்ட் எம்பிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அனலைட்டிக்கல் திங்கிங், குட் கம்யூனிகேஷன், பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து வேணும். நெக்ஸ்ட்டு டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கம்பெனிக்கான அட்ரஸ் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். அண்ட் இதுக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயருக்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி அவங்கள டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். கேட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் 26th February அன்னைக்கு 10:30 நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போயிடுங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த அட்ரஸ் எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ வந்து திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.